நன்றி. இப்போ ஜேபிபியோட ஷோ இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் இந்த படம் எடுத்ததுக்கு. ஸோ ஏன்னா ஒரு மக்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டில் தான் இந்த படம் எடுத்தோம். இந்த படம் வந்து மக்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கிற கதையும் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நம்முடைய அம்மாக்களை பற்றிய கதை, நம்ம அம்மாக்களுடைய மகன்களை பற்றிய கதை, நம்ம பற்றிய கதையாக அது வந்து இருக்குது. ஸோ இந்த படம் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்ப தைரியமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் வந்து எடுத்தோம். இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வந்து ரெகுலரான ஒரு சினிமா பேட்டர்னான ஒரு கதை கிடையாது. ரெகுலர் சினிமா கதையில் இருக்கிற மாதிரியான சம்பவங்களும் இல்லை ஒரு கதாநாயக தன்மையோ அது மாதிரி எதுவுமே இல்லாமல் டோட்டலாக வந்து ஒரு ஒரு பெண்ணோட பார்வையில் இந்த கதை வந்து முழுக்க வந்து சொல்லப்பட்டிருக்கோம். அது ஒரு பக்கா ஒரு உமன் சென்ட்ரிக் மூவி கூட நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் அந்தளவுக்கு வந்து இந்த படத்தை நம்ம ப்ரெஸ் ஷோ பண்ணோம், பயங்கரமாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. அண்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து இன்றைக்கி போட்ட ஷோவும் வந்து நிறைய பேர் படம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவங்க எல்லாருமே வந்து அசூர் பண்ணியிருக்காங்க. அண்ட் மக்களுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா மக்களை நம்பி மட்டுமே இந்த படம் எடுத்திருக்கோம். தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வரணும், இந்த படத்தை வந்து கொண்டாடணும், அவங்களுக்கு வந்து இந்த படம் டெஃபினட்டாக கனெக்ட் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இனி வந்து இது மக்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ சுரேஷ் மாரி அண்ணனுக்கு வந்து இதோட ஃபர்ஸ்ட் மூவி. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை வந்து எல்லோரும் வந்து விதவிதமாக வேறு மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் மேலே அந்த கதை மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கையில் வந்து இது வந்து பயங்கர ஹானஸ்ட்டாக வந்து இது வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்டு இதோட சேர்ந்து என்னோட சேர்ந்து தயாரித்த வந்து அதித்தி அனந்த் அண்ட் வந்து அபய் இருக்கார். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான திருப்தியான ஒரு படமாக இது இருக்குது. அண்டு தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த செலிபிரிட்டி ஷோ பார்த்துட்டு எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப உருகி பேசினாங்க, சந்தோஷமாக சிரிச்சேன்னாங்க, அழுதுனாங்க. இது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எடுத்துக்கிட்ட அந்த சொல்ல வந்த கதையில் வந்து நான் என்ன நினச்சினோ அதை கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் எல்லோரும் தயவு செய்து தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை வெற்றி படமாக நீங்கள் தான் மாற்றணும். ஏன்னா உங்களுக்காக தான் இந்த படம். ரொம்ப நாள் நீங்கள் சொல்லிகிட்டே இருப்பீங்க, ஏங்கிட்டே இருப்பீங்க, நல்ல படம் வரல வரலன்னு. அப்படி ஒரு இடத்த இந்த படம் அடைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் தான் இந்த படத்துக்கு நல்லா ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப வேடிக்கேற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி. சாரி ஐ டோன்ட் ஸ்பீக் தமிழ் யெட், பட் ஐ லவ் ஒர்க்கிங் இன் தி சிட்டி அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் ஃபில்ம் மேக்கர்ஸ் இன் தி சிட்டி. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ லேர்ன் தமிழ் வெரி வெரி சூன். டுமாரோ இஸ் விமென்ஸ் டே அண்ட் எவ்ரிபடி இன் த கண்ட்ரி ஆல்வேஸ் கீப்ஸ் டாக்கிங் அபவுட் மேக்கிங் பாசிட்டிவ் ஃபிலிம்ஸ் அபவுட் விமென் and making more and more films which have positive female representation. Lots of reports are written, big panels are created, but there are very few filmmakers who actually walk the talk, and Suresh Anna and Ranjit sir are amongst that very rare breed. It's been a real privilege for me to work on this film, and as a producer I'm very excited, but as an audience I'm very emotional. It was a deeply moving and wonderful experience to watch this film with an audience in this theater. Thank you so much. தோடர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற நகரமயல் மக்கள் மூலமா சில நன்மைகள் நடந்தாலும் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய தீமைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பொருளாதார ரீதியா நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லா உறவுகளுமே தனித்தனி பிரிவுகளா செதஞ்சு போய் யாரும் யார் மீதும் அன்பில்லாத ஒரு சூழல் இருக்கு. ஆனால் ஜேபிபி படம் பார்க்கறது மூலமா நீங்கள் அது எல்லாத்தையும் உணருவீங்க. நம்ம எவ்வளோ பிரிஞ்சிருக்கிறோம், நம்ம எல்லாருமே அவங்க அம்மாவை உணர்ந்து பார்ப்போம். அது அண்ணன் தம்பி உறவுகளை வந்து விட்டு கொடுக்கறது மூலமாக எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றது வந்து நம்ம படம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்ச கதை தான், நான் படித்த ஸ்கிரிப்ட் தான். ஆனால் இருந்தாலும் பல இடங்களில் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணி அட முடியுது. நான் திரும்பி பார்க்குறேன், எல்லாருமே நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கேரளாவில் போட்ட ஃப்ரெஷ்ஷோவாக இருக்கட்டும், இங்கே நேற்று போட்டதாக இருக்கட்டும், இன்றைக்காக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு படம் வந்து நிறைய பேர் அழுது என்னால் பார்க்க முடிஞ்சு. என்னாலையும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இது ஒரு சினிமா, நம்ம சினிமா துறையில் இருந்தாலும் இது ஒரு படன்றதை மறந்து நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தொடர்ந்து நீளம் வந்து தொடர்ந்து அரசியலாகவும் சரி மனித உறவுகளை இணைக்கிற அந்த பாலத்தை வந்து தொடர்ந்து செய்துகிட்டே இருக்குது. அண்ணன் சுரேஷ் மாரி அண்ணன் வந்து ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பை அந்த படத்தை அந்த குழு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செய்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ரொம்ப நன்றி. தொழில் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சமீபத்தில் ஒரு தாயை மையப்படுத்த வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. பொதுவாக வந்து அம்மாக்கள் வந்து நம்ம எல்லாருக்கு பின்னாலே அம்மாங்கிறது வந்து ஒரு பெரிய
பங்கு இருக்குது. ஆனால் அந்த அம்மாக்கள் வந்து வயசான காலத்தில் அவங்களோட நினைவு திறன் குறையும் பொழுது, இல்லை அவங்க குழந்தையாக மாறும்போது அவங்களை யாருமே நம்ம கண்டுக்கிறது இல்லை. இந்த படத்தில் வந்து அந்த தாயை மையப்படுத்தி வந்து ரொம்ப அழகாக ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கிட்டு எந்தவித சமரசமும் இல்லாமல் அதே நேரத்தில் வெகுஜனத்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாகவும் அதை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பல இடத்துல வந்து நமக்கு இன்னும் பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆகுது, பயங்கர என்கேஜிங்காக இருக்குது படம். கண்டிப்பாக குடும்பத்தோடு இந்த படங்களை பார்க்கணும், அதுவும் எல்லோரும் அம்மாக்களை கூட்டு போய் பார்க்கணும். அம்மாக்கள் இல்லாதவங்களும் அம்மாவோட நினைவுகளை சுமந்துக்கிட்டு இல்லை தன்னோட வீட்டில் இருக்க மூத்தவர்களை வந்து கூட்டு போய் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாம் எமோஷனாக பேசுனாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த படத்தில் அதை விட ஜாஸ்தியான ஃபன் இருக்குது. அதனால் வந்தால் பயங்கரமாக எமோட் ஆகிறத தாண்டி பயங்கர ஃபன்னாக இருக்கும். வந்து ஃபேமிலியோடு வரும்போது பயங்கர அந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து கேரி பண்ணிட்டு வெளியே போவாங்க. நிச்சயமாக வந்து இது நாளைக்கு விமன்ஸ் டே அன்னைக்கு இந்த படத்தை வந்து எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து இந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் நான். என்ன தான் இந்த வீட்டில் உட்காந்து பார்க்குறத விட இது தேட்டரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. சுரேஷ் அண்ணனுக்கும் என்னோட வாழ்த்துக்கள், ரஞ்சனனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஜேபிபி படம் பார்த்துட்டு உண்மையாகவே ரொம்ப பயங்கர இமோஷனலாக நிறைய இடத்துல அழதான் வந்துச்சு. அவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக அந்த வாழ்க்கையோட அவ்வளோ க்ளோஸரான ஒரு படத்தை நான் ரொம்ப சமீபத்தில் நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ சுரேஷ் அண்ணனுக்கும் ரஞ்சித்தை வந்து இந்த படம் தயாரிச்சு எல்லாருக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய இடத்துல சிரிக்கலாம், நிறைய இடத்துல நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு திரும்ப அவங்கள ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் பயங்கரமாக மிஸ் பண்ணேன் நான் இதை பார்க்குறேன். அம்மாவை சுரேஷ் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து சுரேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இதையெல்லாம் எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை நம்ம என்ன எப்படி பார்க்குறோம் அந்த பார்வையை டெஃபினட்டாக இந்த படம் வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ டெஃபினட்டாக முதியோர் இல்லங்களில் விட்டால் பெரியவர்களை பற்றி அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு வந்து இந்த படம் பார்க்குறப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில மாற்றங்கள் உருவாகிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முதல் படியாக இருக்கும். குண்டுன்னு ஒரு படம் நடிச்சா நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, தொடர்ந்து தினேஷ் நடிச்சுதான் இருக்காரு. இந்த கதை சூஸ் பண்றதுக்கு காரணம் வந்து இதோட எளிமை அண்ட் அதோட உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து இப்போ நீலம் ப்ரொடக்ஷன் சில படங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோன்னா எங்களுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. சில சமூகத்துக்கு எதிரான திரைப்படங்கள் மட்டும் எடுக்கக்கூடாது. என்ன சொல்கிறது, ஜெண்டர் பயஸாவோ இல்லை வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு தவறான கருத்துக்களை உள்ள படங்கள் மட்டும் தான் எடுக்கக்கூடாதுன்றது ஐடியா. ஸோ அதனால் வந்து பல கதைகள் கேட்குறப்போ இப்போ சுரேஷன் கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கிறப்ப இது கேட்குறப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சமூகத்துக்கு குடும்பத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவையான ஒரு கதையாக இருந்தது. ஸோ அதனால தான் இதை வந்து செலக்ட் பண்ணுறோம். ரஞ்சித் நண்பர்களாகவே வந்து படிப்படியாக வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து அவங்க நீலப்படத்தில் கிடைக்குமா இல்லை வந்து வேறு படம் வேறு ப்ரொடக்ஷனில் பண்ணணும்னு தான் என்னோடய விருப்பம். வேறு ப்ரொடக்ஷனில் பண்ணுங்க எல்லாருமே. அது உண்மையிலே வந்து ஒரு பயங்கர ஒரு பதட்டமாக இருந்தது, ரொம்ப எமோஷ்னலாகவும் பதட்டமாக இருந்தது, ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது, நான் அந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஆனால் அதை பற்றி நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு பதட்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ ஒரு பெரிய பயம் இருக்குது. அந்த பயம் வந்து வெறுமனே இப்போ வந்து ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்களை மட்டுமே மையப்படுத்தி இல்லை. ஏன்னா இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இங்கே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணல, நிறைய சரியாக சொல்லி கொடுக்கப்படல. நம்முடைய கல்வி நிலங்கள் வந்து நமக்கு வந்து சரியான கல்வியை போதிக்குதா அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது.
அதோடு சேர்ந்து இங்கே இருக்கிற இந்த போதை பழக்க வழக்கங்கள் வந்து இன்னும் வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றுது. அப்படி மாற்றுறப்போ இது வந்து ஒரு தனி மனிதன் பிரச்சனையான்னு பார்த்தா இது ஒரு சமூகத்தோட பிரச்சனையாக தான் இருக்குது. ஒட்டுமொத்த சமூகமும் இதில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து குற்றம் செய்தவன் இன்றைக்கி வந்து மாட்டிக்கிட்டான், நிறைய பேர் மாட்டாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க குடும்பங்களில் வந்து அப்பாக்களா, தாத்தாக்களா, மாமன்களா, சித்தப்பாக்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அவங்க யாருமே இன்னும் மாட்டலை, இந்த பசங்க மாட்டிட்டானுங்க. அப்போ அந்த மாட்டின பசங்க குற்றம் ஏற்றிட்டானுங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை தரணும், அது எல்லாமே முக்கியம் தான். ஆனால் மாட்டாத நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாட்டினவனு குற்றம் சாட்டுறதுல வந்து அவங்க ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் இந்த சமூகம் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி தான் இதுக்கு வந்து காரணம், பொறுப்பேற்றுக்கணும். இங்கே இருக்கிற அரசியல் இயக்கங்கள், இங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள், இங்கே இருக்கிற சமூக கூடங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும். அவங்கள வந்து இந்த நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம், என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறோம், ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோன்றுது, இந்த எண்ணத்தை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராக்டிஸ்க்குள்ளே நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து அடிப்படையாக இருக்கிற கல்வி தான் பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். கல்வியும் இங்கே இருக்கிற வந்து ஒரு பகுத்தறிவற்ற தன்மையும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான இடத்துல நம்மளை கொண்டு போகுது. ஸோ அந்த ப்ராக்டிஸை நம்ம அடிப்படையில் நமக்கு உருவாகிறப்போ டெஃபினட்டாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து களையலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டான ஒரு பொறுப்புணர்வு, இது எல்லாருமே உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போதைக்கு அது மாதிரி எண்ணமே இல்லை. தொடர்ந்து வந்து சினிமாவில் பயணிக்கிறது தான் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் என்னோட டீச்சர், அவங்க எனக்கு நிறைய டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீச்சரை வந்து நான் எல்லாத்த இடத்துலையும் நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அவங்க உங்களுக்கும் வந்து நிறைய டீச் பண்ணுவாங்க. தேங்க்யூ. தங்கலான் சீக்கிரம் வருவது, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இந்த எலெக்ஷன் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேட்டை வந்து நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படத்தை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்னா சென்சார் அப்ளை பண்ணுறது தான். அந்த சென்சார் அப்ளை கூட எலெக்ஷன் டேட்டை பொறுத்து வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம டேட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் பயங்கர பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குது. தெரியலையே, எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபு பிடிக்கும், என் பொண்ணு பிடிக்கும். ஸோ வந்து நான் வந்து குறைந்தபட்சம் ஈக்குவலிட்டியோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அண்ட் ஒரு ஆணாக எனக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை நான் வந்து கட் பண்ணணும்னு என்னுடைய லைஃப்பில் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு ஆணா எனக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை, ஒரு நான் என்னால் ஈஸியாக செயல்படுத்தக்கூடிய அடக்குமுறையை நான் கட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அதை நான் வந்து ஒவ்வொரு நாளையும் ட்ரை பண்ணிருக்கேன். அது இந்த உமன்ஸ் டேவிலையும் நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ மகளிர் அனைவருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். குறிப்பாக ஜேபேபி அந்த டேட்டை நாங்கள் ஏன் வந்து செலக்ட் பண்ணோன்னா, இந்த படத்துக்கும் இந்த மகளிர் தினத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய ஒரு பங்கு இருக்குது. அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க ஊர்வசி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக இது நிச்சயமாக இருக்கும். அவங்களுடைய கேரக்டர் வந்து ஒரு அன்பிரிவிலேஜ்டிலிருந்து வரக்கூடிய ஒரு பயங்கரமாக உழைக்கிற மக்களுடைய ஒரு உமன். அவங்க அந்த உமனுடைய ஸ்ட்ரகிள்ஸ் தான் இந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம், அவங்களோட உறவுச்சிக்கல் தான் பேசியிருக்கோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து அந்த நாளுக்கு பொருத்தமான ஒரு நாளாக இருக்கும். ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தியேட்டரில் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தயவுசெய்து தெரியும் ஆக்ஷன் அப்படி அப்படின்னு. பட் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா முக்கியமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அம்மா அது ஒரு வேர்டு போதும், வேறு ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அம்மாவோட படம் எல்லா பசங்களும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அம்மாவை வந்து எப்படி டேக் கேர் பண்ணணும், வாட் இஸ் மதர் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஃபேண்டாஸ்டிக் மூவி. ரஞ்சித் சாருக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்காங்க. சுரேஷ் ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நடிச்ச எல்லாருமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரியலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பெரிய ப்ளஸ். ஒரு சினிமாவாகவே இல்லை அது, இது உள்ள தியேட்டருக்குள்ள வந்து உட்காந்து தெரிஞ்சு இப்போ கிளம்புற வரைக்கும் வந்து நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கே தவிர அது சினிமாவாக தோணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோடு வாங்க. முக்கியமாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு அப்போ தான் வந்து பேரண்ட்ஸ்னால் என்ன இந்த ஃபீல் ஆகும். சூப்பர் மூவி. தேங்க்யூ. சிக்ஸ்டி
98 வந்து நல்லா வந்துட்டுருக்கு படம். ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சிருச்சு, இன்னும் 20% தான் இருக்குது, ஷூட் போயிட்டுருக்கு இன்னும். எனக்கு தெரிஞ்சு ஏப்ரலில் ஃபினிஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த படம். நாங்களே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கோம். படம் ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு, பாருங்கள், பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். சகோதரர் மா சுரேஷ் குமாரியோட இயக்கத்தில் வந்து ஜேபிபி. நான் நிஜமாக எனக்கு என்ன பேசுன்னு தெரில, ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாய்ங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தாய் வெளியில் கருவுக்கு வரும், கருவுறை வந்து வெளியில் வரும்போது தாய் எவ்வளோ முக்கியமாக நம்ம பார்க்குறோம். ஒரு ஏதோ சூழலில் வந்து நம்ம என்ன கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தில் நானும் என்னோடய சகோதர சகோதரிகளோட தானே இருந்திருக்கேன். இது என்ன எனக்கு ரொம்ப வலிக்குது. இது நான் அம்மாவோட உணர்வு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து அம்மாவை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அது எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்கிறது, நம்மெல்லாம் தாய் தகுப்பான் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு சுரேஷ் குமார் அவர்களுக்கு. இந்த படத்தை தயாரித்த நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் சகோதரர் பா ரஞ்சித்துக்கும் விஸ்டாஸ் ப்ரொடக்ஷன் விஸ்டாஸ் மீடியா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிஜமாக சொல்கிறேன், மக்கள் அனைவருமே இந்த படம் பார்க்கணும், ரொம்ப முக்கியமான படம். இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது இல்லை, அனைவரும் பாருங்கள். உங்கள் நம்ம எல்லாருக்குமான ஒரு முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்கணும். வாய்ப்புக்கு நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் படம்னாவே, அதாவது பா ரஞ்சி சாருடைய ப்ரொடக்ஷன் படம்னாவே அது வந்து ஒரு ரெகுலர் ஃபிலிம்லேருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நிறைய படங்களை பார்த்துருக்கோம். அது இந்த இந்த படம் வந்து என் கதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிளைமாக்ஸ்லாம் உண்மையிலே ரொம்ப நான் அழுதுட்டேன். அது குறிப்பாக வந்து தன் அம்மாவுடைய பேரையே தன்னுடைய குழந்தைக்கு மகள் சூட்டும் போது டோட்டல் தேற்றம் அப்படி ஒரு கிளாப்ஸு. ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் அம்மாவுக்கு என்னானாலும் ஒத்தி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை, அற்புதமான கருத்தை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துலேயே சுரேஷ் குமாரி சார், நான் யார் தெரியுமா உங்களுக்கு, நான் எதுக்காக எத்தனை வெயிட் பண்ண தெரியுமா, இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து உங்களை கண்களை கலந்துக்கணும்னா அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வழக்கமான நிறைய காமெடி படங்கள் நடிப்பேன், நிறைய காமெடியாக தான் சிரிக்க வைப்பேன். என்னுடைய நண்பர் மாறனும் அப்படி தான் நிறைய காமெடி படங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் வந்து மிக சிறந்த ஆளுமையான ஒரு நடிகராகவும், அப்புறம் அட்டகதி தினேஷ் சார் வந்து அவர் உருவமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவுக்கான உருவம் இல்லாமல் அவர் இந்த படத்துக்கு தன்னை தயார்படுத்திருக்காருங்க மாதிரியான ஒரு உருவத்தோட மிக அற்புதமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஊர்வசி மேடம் சொல்லவே வேணாம், அவங்க வந்து நடிப்புக்கு இலக்கணம் ஊர்வசி மேடம். இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு வேறு யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை சொல்லக்கூடாது, சொன்னால் வந்து அது வெளியில் தெரிஞ்சிடும். இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு சின்ன கேரக்டர் கூட ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு கௌரவம் சேர்க்கிற படம், அதை நான் ஆணித்தரமாக கூடுவேன். இந்த வருஷத்தில் தமிழ் சினிமாவின் பல விருதுகள் வெள்ள படமாக இந்த ஜெயபேபி இருக்கும். எனக்கு மனமார்ந்த வாழ்த்து. தமிழ் சினிமா எந்த லாங்குவேஜ் படத்துக்கும் ஒரு ஒரு இன்ச்சு கூட குறைவில்லை, ஒரு இன்ச்சு மேலே தான் சொல்கிறோம். முதல் படம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்ல படம் ஜெயபேபி. வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இந்தியாவில் த பெஸ்ட் மூவியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப நல்ல படம், எல்லா ஆங்கிள்லேயும் சரி, ஸ்கிரிப்ட்லேயும் சரி, பர்ஃபார்மென்ஸ்லையும் சரி, அங்கேயும் எல்லாருமே ரொம்ப நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த இதை நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நான் ஒரு படம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ எக்ஸைட்டிங்காக பேசுகிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து ஏன்னா எனக்கு ஒன்றும் பேச்சு வரவே இல்லை. டைரக்டர்கிட்ட பேசிட்டு வந்து மறுபடியும் அதையே பேசுறது தயக்கமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல படம், நீங்கள் அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்படியெல்லாம் கூட படம் பண்ண முடியுமா, இந்த மேட்ரு வச்சுட்டு படம் பண்ண முடியுமான்னு ப்ரூவ் பண்ணி அதில் ஜெயிச்ச படம் டோன்ட் மிஸ் ஜே பேபி. ஃபேண்டாஸ்டிக்கல், எக்ஸலண்ட், எக்ஸப்ஷனல் மூவி. இல்லை நான் சொன்ன தாய் பாசங்கிறது பையன் வந்து அம்மாவுக்காக பண்ண அதில் சின்ன ட்ராமாலாம் இருக்குங்க. அது இல்லை இந்த படம் அவ்வளோ ரியலாக இருக்கு. இதுதான் ஒரிஜினல். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி பா ரஞ்சித் அவர்கள் வழங்கும் சுரேஷ் குமாரி அவர்கள் இயக்கத்தில் ஊர்வசி ஆர் என் கிரீஷ் அவர்கள் நட்சத்திர படம்.
இன்னும் பல பேர் பேர் எனக்கு எல்லாரும் பேரையும் தெரியல. எனக்கு தெரிஞ்சவர்கள் வரைக்கும் நான் சொல்கிறேன், ரொம்ப அற்புதமான ஒரு படம். யாருக்கு எப்போ எந்த நிமிஷத்தில் மனநிலை எப்படி மாறுதுன்றத சொல்ல முடியாது. ஒரு தாய்க்கு அந்த மாதிரி மாறி போகுது. குழந்தைகள் பெற்றவர்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிற ஒரு கதை. நடிப்பு அப்படிங்கும் பொழுது ஊர்வசி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அற்புதமான இயல்பான ஒரு நடிகை. அதே மாதிரி தம்பி மாறன் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு நடிகர். அவர் நானும் ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸு. இந்த கிரேஷ் அவர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நல்ல கருத்துள்ள கதை. எனக்கு தெரிஞ்சு மகாநதி படத்திற்கு பிறகு கல்கத்தாவில் வந்து ஒரு முழுநீள கதைக்களம் அந்த பக்கமும் வச்சிருக்கிறது. இந்த படத்தை நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான படம், நல்ல படம். படத்தை பார்த்ததுலேருந்து பெற்றோர்களே எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக உணர்த்தக்கூடிய ஒரு படம். படத்தை பார்த்து ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு தமிழ் ரசிகர் குழுக்களை கேட்டுக்கிறேன். நன்றி. காலங்கள் தோறும் தாயை பற்றிய வடிவங்கள் விதவிதமாக வருகிறது. இலக்கியங்கள் எத்தனையோ விவரிப்புகளை தாய்களை பற்றி கொடுத்திருக்கிறது. நான் மிகவும் ரசித்த தாயில் மார்க்சிம் கார்கியினுடைய தாய் நாவல் என்னை மிகவும் ஈர்த்திருக்கிறது. அந்த தாயின் வரிசையிலே சமகாலத்தினுடைய பிரச்சனைகளை மிக ஆழமாக எடுத்து வைத்த ஒரு யதார்த்த வடிவமாகத்தான், இலக்கியமாகத்தான் இந்த திரைப்படத்தை நான் பார்க்கின்றேன். சமகாலத்தில் ஒரு பெண்ணின் தலையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு, ஆனால் தாய்மையை இழக்காமல் அவ்வளவு பிரச்சனைகளை சுமந்தாலும் அவ்வளவு தாக்குதல் தொடுக்கப்பட்டாலும் தாய் என்ற அந்த அன்பு அது எப்படி இருக்கிறது என்பதை படம் ஆழமாக விவரித்து காட்டுகிறது. இந்த வணிக உலகத்திலே, திரைப்பட வணிகத்துறை வணிகத்திலே இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தை தயாரித்த நீலம் தயாரிப்புக்கும், அதே போல டைரக்டர் முதல் முறை முதல் படம், இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மிக ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒரு மனப்பிரட்சி அல்லது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்றாலும் சமுதாயத்தை பார்த்து, ஆதிக்க சக்திகளை பார்த்து, அந்த பெண்ணின் மூலமாக, அந்த தாயின் மூலமாக, அந்த ஊர்வசி கேரக்டர் மூலமாக எழுப்பக்கூடிய அந்த கேள்விகள், ஆதிக்கத்தை எதிர்த்த ஒரு கலக குரலாக இதை நான் பார்க்கின்றேன். ஒளிப்பதிவு ஒரு மிக சிறப்பாக இருக்கிறது. படத்தை தயாரித்தவர்கள், அதில் பங்கு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். படம் பார்த்தேன், விமன்ஸ் டேக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிலிம், இதை விட ஒரு சிறப்பிக்க முடியாது சினிமா இதில் சொல்லுங்க. ஏன்னா லேடிஸ் விமன் பற்றியும் அம்மா பற்றியும் அவ்வளோ நினைக்காத நினைவுகள் எல்லாமே வரும், கொஞ்சம் மனசு பூரிச்சு போகும். அவங்கள பற்றின ஒரு கிரேட்னஸ் கண்டிப்பாக தெரியும். இந்த படம் வந்து விமன்ஸ் டேக்கு பர்ஃபெக்ட் ஃபிலிம். அவர் இந்த படத்தை பார்க்குற நாள் நம்ம எல்லா விமனோடைய கிரேட்டஸ் நினைப்போம். அந்தளவுக்கு ஒரு அழுத்தமாக இருக்குது படம். எனக்கு ரொம்ப நாளைக்கு ரொம்ப பாசிட்டிவான ஃபீலோட இந்த படம் நான் பார்த்தேன். எண்டு முடியும் போது இவ்வளோ நல்ல மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ நல்ல கேரக்டர்ஸ் இருக்குது படத்தில், வில்லன் இல்லாமலே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு ஒரு என்கேஜிங்கான ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் ப்ரூவ் ஆகிருக்கு. நல்ல கதைகளுக்கு அது எப்போவுமே வில்லன் மஸ்ட்னு கிடையாது. அது வந்து உறவுகளை வந்து ஒழுங்காக சொன்னாலே அது அருமையான ஒரு பாசிட்டிவிட்டி வரும். இந்த உறவுகளை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க, கையாண்டுருக்காங்க. சுரேஷ் மாரி டைரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா டீல் பண்ணியிருக்காங்க. ரஞ்சித் வந்து என்ன இந்த ஷோ கூப்பிட்டாரு, நான் அவருடைய அழைப்புக்காக வந்த மாதிரி தான் நினச்ச சொன்ன முதல்ல. நான் உண்மையிலே வந்தது காரணம், ஊர்வசி மேடமுடைய ஃபேன் நான். முதல்ல அவங்கள பார்க்க தான் வந்தேன் நான். இப்போ கிடையாது, ஒரு 30 இயர்ஸாகவே நான் அவங்க வனஜா கிரிஜா பார்த்ததுலேருந்து நான் பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ எதிர்பார்த்து வந்தேன். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நான் ரொம்ப பூரிச்சிட்டேன், ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன். படம் பார்க்க பல காரணங்கள் இது உள்ளே இருக்குது. அது முதல் காரணம், ஒரே போதுமான காரணம், ஊர்வசி மேடமுடைய ஆக்டிங். மற்றபடி அவ்வளோ யதார்த்தமான ஒரு படமாக வந்திருக்குது. ஸோ இந்த யதார்த்தம் வந்து டேரக்டர் மனசில் கட்டி வந்திருக்காது. இவ்வளோ டெக்னீஷியன்ஸாகவும் நடிச்ச நடிகை நடிகர் எல்லாருமே வந்து அவ்வளோ யதார்த்தம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்குது. இது முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண ரஞ்சித்துக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் எடுத்துகிட்ட விதத்தை ரொம்ப அருமையாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு டேரக்டர். அது ஒரு
உண்மை கதைன்னு கேட்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதனால உணர்வுபூர்வமான படம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஜேபிவி மூவி நான் நீலம் ப்ரொடக்ஷனோட இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. குறிப்பாக உழைக்கும் பெண்கள், அதுலேயும் தாய்மார்கள் அவர்களுடைய வழியை ரொம்ப அழகாக கலந்து வெளிப்படுத்திருக்கிறாங்க. ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் அண்டு தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன். எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம், எல்லா தாய்மார்களுக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மார்ச் 8 சர்வதேச உலக மகளிர் தினம் நாள் தினத்தில் இந்த ஒரு படம் வெளிவருதுங்கிறது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் குறிப்பாக அனைத்து தாய்மார்களுக்கும் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஜே பேபி படம் ரொம்ப ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சது. முதல்ல வந்து படத்தினுடைய இயக்குநர் சுரேஷ் குமாரி அவர்களுக்கும் படத்தின் தயாரிப்பாளர் ரஞ்சித் சார் அவர்களுக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் எவ்வளவு யதார்த்தமான படம், சமீப காலங்களில் நம்ம நிறையா படங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு, யதார்த்த சினிமாக்களை பற்றி. அப்படி தமிழில் வந்த இன்றைக்கி விளையாட்டு ஒரு தமிழில் வந்த மிகச்சிறந்த ஒரு யதார்த்தமான படம் இந்த படத்தை சொல்ல முடியும். கதாபாத்திரங்கள், அனைத்து கதாபாத்திரங்களுமே ரொம்ப ஒரு சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எனக்கு பர்சனலாகவும் வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. அந்த வகையில் எனக்கு ரொம்பவே உணர்வுபூர்வமாக ஒரு இந்த படம் கனெக்ட் ஆச்சு. இந்த படம் இதுவரைக்கும் வந்த இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மனநலம் சார்ந்த இது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு உணர்வுபூர்வமாக அந்த படம் ஒரு அவங்க நெருக்கமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நம்மளும் பார்த்துருப்போம் நிறைய இடங்களில், பட் இந்த மாதிரி இருக்கிறவங்களை எப்படி நம்ம வந்து அணுகிறோம், அவங்க எப்படி நடத்துகிறோம், எப்படி பொது பார்வை எப்படி இருக்கிறது பற்றில ஒரு பெரிய ஒரு புரிதலை வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஊர்வசி மேடம் அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க வந்து பொதுவாகவே வந்து அவங்களுடைய படங்கள் எனக்கு மாயா பஜார் 1995 ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு கதாபாத்திரம் அவங்க நடிப்பில் வந்து வேறு எந்த இடத்துலையுமே நம்ம வந்து யோசிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப உள்ளுக்கு நெருக்கமாக நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பு மட்டுமே எனக்கு ரொம்ப தனித்துவமாக இந்த படத்தை வந்து ரொம்ப எமோஷனலாக ஆக்கிடுச்சு. இந்த படம் சில இடங்களில் ரொம்பவே வந்து ரொம்ப மனசை வந்து கணத்து போக செய்கிற அளவுக்கு அவங்க நடிப்பு அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த படக்குழுவுக்கு என்னுடைய படமாக வாழ்த்து. சுரேஷ் குமாரி இயக்கத்தில் தம்பி ப ரஞ்சித் தயாரிக்கல வந்திருக்கிற இந்த ஜே பேபி படம் ஒரு சிறந்த தாயின் மகனாக யார் இருந்தாலும் அவனுக்கு மிகச்சிறந்த இதயத்துக்கு நெருக்கமான படமாக இந்த பேபி இருக்கும். ஏன்னா இதை வந்து ஒரு உளவியல் ரீதியாக எவ்வளோ சிறப்பாக எடுக்க முடியுமோ அதை வந்து சுரேஷ் தம்பி எடுத்திருக்காரு. ரொம்ப பொருளாதார சூழ்நிலையையும் உளவியலையும் மையமாக வச்சு ஒரு அற்புதமான படமாக இந்த பேபி இருக்குது. இதில் பேபியாக நடித்த மேடம் வந்து ஊர்வசி மேடம், அவங்க பெரிய மகாராணியாக வாழ்ந்திருக்காங்க. நம்ம எப்பெல்லாம் வந்து மனோரமா ஆட்சியை யார் வந்து அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்கன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் சினிமாவில். அதில் நமக்கு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக ஊர்வசி மேடம் அந்த இடத்துல இருக்காங்க. குறிப்பாக தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு தமிழ் சொல்லுது, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அப்படின்னு வடமொழி சொல்லுது, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு நபிகள் சொல்கிறாரு, தாயும் தந்தையும் கணம் செய்யுங்கள் என்று பைபிள் சொல்லுது, கோயிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, தெய்வமும் தாயும் கருணையும் ஒன்று என்று கண்ணதாசன் சொல்கிறாரு, என்னிடம் இருக்கின்ற நற்பண்புகளுக்கெல்லாம் காரணம் என் தாய்தான் அப்படின்னு ஆப்ரகாம் லிங்கம் சொல்கிறாரு. அப்படி தாயை பற்றி எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் மார்க்சிம் கார்கி தாய் என்ற காவியத்தை படிச்சிருக்காரு. ஆனால் பேபி தாயை பற்றி சொல்கின்ற மிகச்சிறந்த அந்த வரிசையில் வருது. எனக்கு ரொம்ப நெஞ்சிக்க நெருக்கமான படமாக இருக்குது. எப்பொழுது ஒரு தாயினுடைய கருவறை போல புனிதமானது இல்லையோ, எப்பொழுது ஒரு தாயை நீங்கள் இழந்தால் திரும்பி அந்த அன்பை பெற முடியாதுன்னு வள்ளலார் சொல்கிறாரோ, தாயை மதிக்காதவன் அரை மனிதன் என்று வாரியார் சொல்கிறாரோ, அப்படி இந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்கலங்கினா உங்களுக்கு இதயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தினுடைய கலைஞர்கள், இதை தயாரித்த ரஞ்சித், இதை இயக்கிய சுரேஷ் குமாரி அனைவருக்கும் என்னுடைய தலைவணங்கிய வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
படத்தோட சக்ஸஸ் நாங்கள் எப்படி முழுசாக கொண்டாடி முடிக்கல. அதுக்குள்ள நீலம்லேருந்து அடுத்த நல்ல ஒரு படைப்பு வந்துடுச்சு. அண்ட் இந்த படம் ஓகே நடிச்சிருந்தவங்க பற்றி நான் எதுவும் சொல்லணும்னு ஐ டோன் திங்க் ஐ ஊருசி மேம் பற்றிலாம் சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை. பட் இட் ஸோ பியூட்டிஃபுல், எல்லாருமே ரொம்ப அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுச்சு, எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் ரொம்ப தள்ளி நிற்கிறனும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஸோ அந்தளவுக்கு அழகாக இருந்தது படம். ஸோ எல்லோரும் பார்க்கணும், கீப் சப்போர்ட்டிங் அஸ். அப்போ தான் நீலம்லேருந்து திரும்ப திரும்ப அது மாதிரி நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், நான் ஸ்ரீகணேஷ் பேசுகிறேன். நீலமோட எந்த படமாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதோட கதையிலையும் சரி உள்ளடக்கத்துலேயும் சரி ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்றது எப்போவுமே நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்படி ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான, ரொம்ப இமோஷ்னலான, ரொம்ப நெகிழ்வான ஒரு படம் ஜேபிபி. இதை எழுதி இயக்கியிருக்கிற சுரேஷ் மாதிரி எனக்கு இந்த படத்தோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், அது எழுதியிருந்த விதம், ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ், அதை ஷூட் பண்ணியிருந்த விதம் எல்லாமே ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நியூ வேவாக ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. இப்படி இவ்வளவு ஒரு 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 பயணத்தை எடுத்துக்கிட்டு அதை இவ்வளோ ஒரு நெகிழ்வான ஒரு இமோஷ்னலான ஒரு கதையாக சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேராக வர ஒரு படம். இந்த படம் கொடுத்த ரொம்ப ஒரு பியூரான அந்த இமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இந்த இயக்குனருக்கு, இதை தயாரித்த ரஞ்சித் அண்ணன், ப்ரொடியூசர்ஸ் டீம், எட்டே டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், இதை பற்றி நிறைய எழுதணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இவங்க வந்து நம்மளோட தினேஷ் சாரோட அம்மா. ஸோ சொல்லுங்கம்மா, எப்படி படம் இருந்தது? படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் போய் பாருங்க. ரஞ்சித் சார் நன்றி. டைரக்டர் ரொம்ப நன்றி. படம் ஸோ ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்மளோட அம்மாக்களை வந்து அம்மானே வந்து நம்மளாம் வந்து கூப்பிட்றது கிடையாது. ஸோ அம்மா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. அம்மா ஸோ தினேஷ் சார் எப்படி பண்ணியிருந்தாரு? தினேஷ் சூப்பர் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, மேடம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மாயாண்டி குடும்பத்தார் படம் பார்த்தோம் அப்படின்னா தேட்டரை விட்டு நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காமல் வெளியே வர முடியாது. மாயாண்டி குடும்பத்தார் குடும்ப உறவுகளை பற்றி, அக்கா தங்கச்சி அண்ணன் அண்ணி எல்லாரை பற்றி ரொம்ப தெளிவான ஒரு இருக்கும். மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறமா ரொம்ப குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக எமோஷ்னலாக பேசின படம் வந்து ஜேபிபி. இயக்குனர் சுரேஷ் மாதிரி, அப்புறம் அந்த படக்குழு மொத்தத்துக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் ரஞ்சித் தோழர் ப்ளஸ் இன்னும் நிறையா தயாரிப்பாளர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அப்படியே தினேஷில் ஆரம்பித்து மெலடி சபி உள்பட ஒரு மாதிரி இது ஒரு படம் பார்த்த ஃபீலே இல்லை. தேட்டருக்குள்ளே உட்காந்துட்டு ஏதோ ஒரு லைவாக ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. ஊர்வசி மேடம் வந்து பின்னிட்டாங்க. குடும்ப உறவுகளோடு இந்த படம் பார்க்க போகிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சின்ன மனமாற்றத்தோடு தான் வெளியே வருவாங்க. குடும்பத்தோடு படம் பார்க்க போனாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு தடையை உடச்சிட்டு, ஒரு அண்ணன்கிட்ட பேசாமல் இருந்தால், தங்கச்சிட்ட பேசாமல் இருந்தால், அப்பாட்ட பேசாமல் இருந்தால், அம்மாவை கொஞ்சம் பேசாமல் தள்ளி வச்சுருந்தா, ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் திருந்தணும், நம்ம மாறணுங்கிற எண்ணத்தோடு தான் வருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஃபீல் வரும். தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. சைக்காலஜிஸ்டாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிய வந்த ஒரு விஷயம், தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது. நம்ம வீட்டில் எல்லாருக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறது தான் முக்கியம். என்ன என்ன பேச போகிறோம், அவங்களுக்கு என்ன விதமான ஒரு சப்போர்ட் கொடுக்க போகிறோம், அண்ட் ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா கண்டிப்பாக நம்ம இந்த படத்தை பார்த்து ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கோம். அண்ட் எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து டைரக்டர் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து இவ்வளோ அழகாக ஒரு ரியலிஸ்டிக்காக எடுத்து அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு இமோஷ்னலாக கொடுத்ததுக்கு என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி. படம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சில வந்து சீசோ ஃபீமியா வந்து மனப்பிறல்வு வந்து தமிழ் சினிமாவில் வந்து அந்தளவுக்கு யாருமே சொன்னதே இல்லை, கையாண்டதே இல்லை. மனித உணர்வுகளை, ரொம்ப நுண் உணர்வுகளை பற்றி படங்கள் வந்து பேசுனதே கிடையாது. ஜேபிபி வந்து அதை ரொம்ப மென்மையாக வந்து கையாண்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், இந்த வருடத்தோட ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. அது இல்லாமல் தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சியாக வந்து இந்த படத்தை பார்க்குறேன், எல்லாருமே பார்க்கணும்.
ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வை வந்து கடத்திடுச்சு. படக்குழுக்கு வந்து வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம். படம் வந்து இப்போ தான் பார்த்தோம், ஜே பேபி. எப்படி சொல்கிறேன்னா, அந்த வருஷத்தில் ஜே பேபி வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான படமாக இருக்கும். இருக்க காலகட்டத்தில் வந்து நம்மளால வந்து நம்ம ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த படம் பார்க்கும்போது, படம் பார்த்து முடிச்ச உடனே உடனே வந்து வீட்டுக்கு கால் பண்ணி பேசணுன்ற அந்த மனநிலை வந்து வருது. படம் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. நம்ம வீட்டில் சில இதெல்லாம் பண்ணியிருக்கோம், அப்பா கூட சண்டை போட்டிருக்கோம், அம்மா கூடலாம் சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணுது. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது படம், ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் எமோஷ்னலாகவும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஜேபிபி வந்து பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து படம் பிடிக்கும். நன்றி. ஜேபிபி வந்து சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு உணர்வுகளை அழகாக ரொம்ப பிரதிபலிச்சுருந்தாங்க படம். கடந்த ஒரு நீலம் ப்ரொடக்ஷனில் வர எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப ஒரு ஆழமான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் ஜேபிபி வந்து ரொம்ப தரமான படம். படக்குழுவினருக்கும் நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள்.